காலையில் பாட்டு பாடினே ஏறலாம், சூப்பராக இருக்கும். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் கவர் பண்ண போகிறோன்னா, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ட்ரக்கிங் மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். எங்கேன்னு கேட்டிங்கன்னா, ராணிப்பேட் பக்கத்தில் உள்ள வெள்ளம்னு ஒரு கிராமம். அந்த கிராமத்து பக்கத்தில் ஒரு சின்ன மலை இருக்குது. அதில் இந்த நிவர் புயலுக்கு அப்புறமா ஒரு ஒரு தண்ணி நீர் ஊற்றுற மாதிரி இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. அதனால் போய் ட்ரை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். இதில் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் ஜாயின் பண்ண போகிறாங்க. ஒருத்தர் வந்துட்டு ரெண்டு பேருமே என்னுடைய ஸ்கூல் மேட்ஸ். நாங்கள் 10th 12th அந்த ரேஞ்சில் படித்தவங்க எல்லாம் ரெண்டு பேரும். ஒருத்தர் வந்து ராணிப்பேட்டில் இருக்கார். ஃபஸ்ட்டு அவரை மீட் பண்ண போகிறோம். அவரை மீட் பண்ணிவிட்டு அங்கேருந்து அந்த இடத்துக்கு போக போகிறோம் கைஸ். அதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் வந்துட்டு எனக்கு இந்த ரைடிங் ஜாயின் பண்ண போகிறாரு. அவரையும் மீட் பண்ண போகிறோம். அவரை மீட் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக கிளம்புவோம். இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். மீதியெல்லாம் நம்ம போகிறப்ப பேசிப்போம் கைஸ். ஏர்லி மார்னிங் ஒரு 6:00 ஒரு 5:30 பிளான் பண்ணியிருந்தோம். எப்படி இருந்தாலும் அந்த டைம் ஆகிடுச்சு. இப்போ இன்னும் ஒரு 2-3 kilometers என்னுடைய ஃப்ரெண்டை மீட் பண்ண போகிறேன், பார்த்திபன் அப்படின்றவர். அவருடைய ஸ்கூல் டேஸில் 6th to 12th வரைக்கும் என் கூட தான் படித்தவர். லாங் டைம் கேப், மீட் பண்ண முடியல. ஸ்கூல் வரைக்கும் ஒன்றா படித்தோம். அதுக்கப்புறம் அவர் வேறு காலேஜ் போயிட்டார், நான் வேறு காலேஜ் போயிட்டேன். அப்படியே படித்தோம் அப்படிஞ்சிருச்சு. ஒரு டியூக் 250 வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன். ஓ, ஆஃப்டர் லாங் டைம் நான் இப்போ தான் மீட் பண்ண போகிறேன். ரைட்ஸ்லாம் நிறைய போயிட்டுருக்காரு, போயிட்டுருந்தார் போல. இப்போ நம்ம எல்லாம் சேர்ந்து போகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் காமாட்சி ஹாஸ்பிட்டல் ஜங்ஷனில் அங்கேருந்து வந்தால் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம பல்லாவரம் ரோடு பிடிச்சி தாம்பரம் போயிட்டு அப்படியே முடிச்சூர் மணிமங்கலம் ஸ்ரீபெரம்பத்தூர் ரோடு வழியாக நம்ம அந்த ரோடு பிடிச்சிடலாம். பிடிச்சிட்டு ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா பாலாஜாரம், ராணிப்பேட்டைக்கு முன்னாடி அங்கே தான் வந்துட்டு அந்த மலை இருக்கு. இப்போதான் ரீசெண்டாக லாஸ்ட் வீக் தான் ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருந்தான் அந்த மலையை பற்றி. அங்கே வந்துட்டு இந்த நிவார் புயலுக்கு அப்புறம் தான் வந்து தண்ணியெலாம் கொஞ்சம் நல்லா வந்து வந்துட்டுருக்கு கொஞ்சம் அப்படின்ற மாதிரி. சரி, ஜஸ்ட்டு போய் ஒரு ட்ரெக்கிங் மாதிரி போயிட்டு வருவோமே அப்படின்ற மாதிரி ஒரு பிளானு. அதுக்காக தான் கிளம்பியிருக்கேன் காலையிலேயே, போய் பார்ப்போம் எப்படி இருக்கு. ஸோ இதுதான் என் ஃப்ரெண்ட் காய் வந்துட்டான். கிளம்புவோமா? ஆ, காலையிலேயே அரௌண்டு 6:30 ஆகுது. ஆனால் அதுக்குள்ளேயே இவ்வளோ டிராஃபிக் ஆகுது தாம்பரம் ஜங்ஷனில். இதுக்கு மேலே எவ்வளோ சீக்கிரம் கிளம்புறதுன்றது தெரியல. ஆக்சுவலாக இந்த ஜங்ஷனை கிராஸ் பண்ணிட்டா, இந்த தாம்பரம் ரைட் இந்த பிரிட்ஜ் ஏறி ரைட் கிராஸ் பண்ணிட்டா ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரீ ஆயிரும். அது வரைக்கும் தான் கொஞ்சம் ஹெக்டிக்காக இருக்கும் டிராஃபிக். தெரிஞ்சு இது பஸ் ஸ்டாண்டு பஸ் நிற்கிறதுனால கொஞ்சம் டிராஃபிக் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இங்கே கம்ப்ளீட் ஸ்ட்ரெச் பிடிச்சிட்டோம். இதுதான் மணிமங்கலம் டு ஸ்ரீபெரும்புத்தூர் ரோடு. ஒரே வழி
ஆக்சுவலாக இந்த மரம் சுற்றி ரெண்டு சைடும் செமையாக இருக்கு, நல்லா சில்லுன்னு இருக்கு, செம மிஸ்ட்டு. மேபி காலையில் ஒரு இப்போ நம்ம கிராஸ் பண்ணுறப்போ அரவுண்ட் 7:00. வியூ நல்லாயிருக்கு, அந்த கிளைமேட் நல்லா ஃபீல் பண்ண முடியுது, சில்லுன்ட்டு நல்லா கவ் கவ்வாக அந்த மரம்லாம் செமையாக இருக்கு. இன்னைக்கு காலையில் ரைடு ஓட்டுறதுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். பின்னாடி நம்ம ஃப்ரெண்டு வந்துட்டு இருக்காரு பார்த்தி. தேர்வோடு ஸ்ட்ரெயிட்டாக பிடிக்க வேண்டியதான் ஸ்ரீபெரும்புத்தூர் வரைக்கும், கொஞ்சம் தூரம் நல்லாயிருக்கும், அப்புறம் கிராமங்கள் வரும். பார்த்தி முன்னாடி ஏற ட்ரை பண்ணுறாரு, இண்டிகேட்டர் போடுறாரு. பார்த்தி பண்ண இதுக்கப்புறம் இந்தளவு டிராஃபிக் இருக்காதுன்னு நினைக்கிறேன். வண்டி முடிக்கிறதுக்குள்ளே டிராஃபிக், வண்டி மேபி திரும்புதுன்னு நினைக்கிறேன். இந்த வண்டி கண்டெய்னர் ஸ்ரீபெரும்புத்தூர் கிராஸ் பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் இப்படி தான் இருக்கும். வண்டி பெர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருக்குது கைஸ், நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. நல்லா ஸ்மூத், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. ஆக்சுவலாக முன்னாடி பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா, நீங்கள் ஒரு 80 மேலே கிராஸ் பண்ணுறப்ப, 90 மேலே கிராஸ் பண்ணுறப்ப வண்டி வந்துட்டு நல்லா அந்தளவுக்கு ஃப்ரீயாக ரன் ஆகாது. ஃப்ரீ இன் சென்ஸ் ரொம்ப ப்ரெஷரைஸ் பண்ணி ரன் ஆகிற மாதிரி, அதோடைய மேக்ஸிமம் எஃபர்ட்டுக்கு மேலே, த்ரெஷ்ஹோல்டுக்கு மேலே ரன் ஆகிற மாதிரி புஷ் பண்ணோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சாலிடாக ரொம்ப கேஷுவலாக அந்த 80-85 ரொம்ப கேஷுவலாக மூவ் ஆகுது. இந்த லிக்யூ மாலி இன்ஜின் வந்துட்டு நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, கியர் ஷிஃப்டிங் அல்டிமேட் ரொம்ப நைஸாக கரெக்டாக ப்ராப்பராக எங்கேஜ் ஆகுது, மூவ் ஆகிறதே தெரியல ஷிஃப்ட் ஆகிறதே. எஸ்பெஷலி ஓவர்டேக்லாம் பார்த்தீங்கன்னா த்ராட்டில் லைட்டர் பண்ணாலே அந்த வண்டிக்கு பர்ஃபார்மன்ஸுக்கு முன்னாடி விட நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் த்ராட்டில் வந்து குறைக்கிறப்ப கொஞ்சம் நேரத்தில் முன்னாடி டிஃபால்ட்டாக உள்ளது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து டவுன் ஆகும். தட் இஸ் இப்போ 90-85 போகிறோம், கொஞ்சம் த்ராட்டில் லூஸ் பண்ணுறப்ப ஸ்பீடை டவுன் ஆகும், இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆகும் இன்ஜின் ஸ்பீடு. பட் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பீடு, ஆக்சுவலாக குறைக்கிறப்ப கூட டவுன் ஆகிறது வந்துட்டு ரொம்ப ஸ்லோவாக தான் டவுன் ஆகுது, அந்தளவு ஸ்பீடாக டவுனாக டவுன் ஆகலை. ஸோ அந்த வயசில் வந்துட்டு நல்லா இப்போ ஸ்மூத்தாக தெரியுது, நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஸோ வேர்த் தான், நான் கூட அவ்வளோ காசு கொடுத்து வாங்குகிறோம், ஸோ வேர்த்தா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன் அந்த பெர்ஃபார்மன்ஸ் பேக்கு. பட் ஆனால் அது வேர்த் பையிங் தான். ஆக்சுவலாக இப்போ ஒரு நம்ம ஒரு 100 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே கிராஸ் பண்ணிட்டோம், சாரி நியர்லி ஒரு 50-80 கிலோமீட்டர்ஸ் கிட்டே கிராஸ் பண்ணிட்டோம். இதுக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது, நல்லா ஸ்மூத்தாக தெரியுது.
ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோம். இன்னொரு எனக்கு தெரிஞ்சுக்கணும் ஒரு 5-10 kilometers தான். ஸோ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வர மீட் பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்ம நெக்ஸ்ட்டு பிளானுக்கு போகிறத பற்றி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அங்கே போயிட்டு நாங்கள் கிளம்புறப்ப நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. முன்னாடி ஃப்ரெண்டு போயிட்டுருக்கான். ஸோ பேர் அவன் நேம் சையது. அவன் கூட வந்து உமர்ன்றவர். அவர் இந்த ஊரில் நம்மளுடைய சேனலோட சப்ஸ்கிரைபர். அவரும் அவர் தான் கைட் பண்ண போகிறார். நம்ம பின்னாடி பார்த்தி வந்துட்டுருக்காரு. உள்ள போட்டே இருக்கு. அதாவது அம்மூர் கிராமத்துலேருந்து ஒரு 2 kilometers மேக்ஸிமம் இருக்கும். அதுக்கு லெஃப்டில் வந்து செம்ம வியூ இருக்கு. அந்த மலைக்கு தான் போகிறோன்னு நினைக்கிறேன். வந்தாச்சு. வியூ தெரியுது. ஸோ இதுதானா பெரிய மலை? ரொம்ப பெரிய மலைக்கு மேலே ஏற போகிறோம். எனக்கு தெரிஞ்சு வண்டி ஏற முடியாதுன்னு நினைக்கிறேன். அவங்க ரெண்டு பேருக்கு தான் ரொம்ப ஃபேமிலியர் இந்த இடம். ஏற்கனவே வந்திருக்காங்க போல. ஐயோ ரொம்ப நேரம் அது. யாய் ஆஃப்ரோடிங் ஸ்டைலில் ஆகிடுச்சி. பயங்கரமாக இருக்குது. சூப்பர் வர்த்த பிளேஸு. மேபி இங்கே இருக்கவங்க நிறைய பேருக்கு எந்த அளவு தெரியும்னு தெரியல. இங்கே இருக்குன்ட்டு ஒரு நல்ல பிளேஸு. ஓகே கிளம்பியாச்சு இங்கேருந்து மலையேறதுக்கு. முன்னாடி வந்து சையது என்னோடய ஃப்ரெண்டு உமர் இந்த கைட் பண்ணுறவர். அவர் ரெண்டு பேரும் போகிறாங்க, லீட் பண்ணுறாங்க. பின்னாடி பார்த்தி வந்துட்டுருக்காரு. மேலே பீக்காக இருக்குது, அந்த இடத்துக்கு தான் போக போகிறோம்னு நினைக்கிறேன். ஓகே போய் பார்ப்போம். வந்து ஒரு 2 kilometers இந்த லோக்கல் ஏரியாலேருந்து ஒரு 2 kilometers வருது. வந்துட்டு லெஃப்டில் திரும்புகிற மாதிரி வந்துட்டு இந்த இடத்துலேருந்து உள்ளே நடந்து போகிற மாதிரி மலைக்கு மேலே. இன்னும் எக்ஸாக்டாக சொல்லப்போனால் இந்த வேலம் அப்படின்ற ஒரு கிராமம் இருக்குது பக்கத்தில். வேலம்னு ஒரு ஏரியா, அதுக்கு பக்கத்தில் தான் இந்த அம்மூர். ஆனால் இந்த மேப் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்குன்ற மாதிரி தான் இதை மீன் பண்ணுறாங்க இங்கே இருக்கவங்க. கூகுள் மேப்ஸில் பார்த்தீங்கன்னா அம்மூர் ஆர்எஃப் தான் இருக்குது. நான் அந்த டீட்டெயில்ஸை வந்து அந்த லொக்கேஷனை வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நான் ஷேர் பண்ணுறேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே இவர் வேறு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காரு பார்த்தி நம்மள. சரி ஓகே உள்ளே போய் பார்ப்போம் என்ன அட்வென்ச்சர்ஸ் காத்திருக்கு. Thank you.
Thank you.